யூடியூப் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இன்றைய ராசி பலன் நாள் 23 ஆகஸ்ட் 2020. இன்றைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்த்துடலாம். இன்று சார்வரி வருஷம், தக்ஷணாயணம், வருஷ ரிது, ஆவணி மாதம் 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 23 ஆகஸ்ட் 2020. இன்று வளர்விரை பஞ்சமி, சித்திரை நட்சத்திரம் 10:15 வரைக்கும் இருக்கு. அதன்பின் சுவாதி, நாள் முழுவதுமே சித்த யோகம் தான், சுபநாம யோகம், பத்ரை கரணம். இன்னைக்கு ரிஷி பஞ்சமி, ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். மேஷ ராசியில செவ்வாய், மிதுன ராசியில சுக்கிரன் ராகு, சிம்ம ராசியில சூரியன் புதன், கன்னியா ராசியில் சந்திரன், தனுசு ராசியில் வக்ரலமியில் குரு, சனி மற்றும் கேது என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று காலை 11:05 சந்திர பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இன்றைய ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 மணி வரை, குளிகை மாலை 3:00 முதல் 4:30 மணி வரை. இனி உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு சந்திர பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. கோச்சார சந்திரனுக்கு ஜனகால சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். பலவிதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சந்திரமங்கள யோகத்தின் மூலமாக எடுக்கக்கூடிய காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதம் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். இன்றைய நாளினை பொறுத்தவரை அஸ்வி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியினை பெறும். கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான ஆலோசனைகளில் இன்று நீங்கள் ஈடுபடுவீர்கள். கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் சிறக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை பாக்கியங்கள் ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு தனவாக்கு குடும்பாதிபதி சந்திர பகவானுடைய மாற்றமானது அமைந்திருக்கிறது. குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். குழந்தைகளுடைய திருமணம் அதெல்லாம் நல்லபடியாக நடைபெறும். உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் நல்ல லாபம் காணப்பெறுவீர்கள். வராமல் இருந்து வந்த கடன் தொகை வசூலாகும். இன்றைய நாளினை பொறுத்தவரை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியமெல்லாம் மீண்டும் வேகம் பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கடகராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் சுகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். மிகப்பெரிய நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். எந்த ஒரு விஷயமும் மிக நன்றாக நடந்து முடியும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும். இன்றைய நாளினை பொறுத்தவரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியடையும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் உயரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய
தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார். ரத்தம் சம்பந்தமான உறவுகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். பிதுரார்ஜித சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வந்து சேரும். சில பேருக்கு கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாவதற்கான ஒரு நல்ல நாள் இன்றைய நாள். இன்றைய நாளினை பொறுத்தவரை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள் வந்து சேரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில சஞ்சாரம் செய்து வந்த சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். மனதில் நீடித்து வந்த குழப்பங்கள், வீண் பயம் ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் தெளிவடையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. துலா ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. தொழில் உத்தியோகம் மிக மிக வேகமாக நடக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். ரத்தம் சம்பந்தமான உறவுகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக நடந்து முடியும். மனம் ஒருமுகப்படும். இன்றைய நாளினை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியடையும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சீரடையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு அயன சயன போக விரய ஸ்தானத்திற்கு சந்திர பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். உடல் ஆரோக்கியம் சீரடையும். ராசிநாதன் செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவிற்கு வந்து சேரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அஷ்டமாதிபதி சந்திர பகவானுடைய வருகை அமைந்திருக்கிறது. ராசியில குரு பகவான் இருக்கிறதுனால மங்கள காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். சனியினுடைய சஞ்சாரத்தால் பொறுப்புகள் அதிகரிக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பல வழிகளிலும் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வழங்குவார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அரசாங்க அனுகூலங்களை கொடுப்பார். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கிறதுனால தொழில் உத்தியோகத்தில இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே தீரும். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் நல்லபடியா உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறும். கடன்கள் அடைவதற்கான சூழல் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளினை பொறுத்தவரை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில், புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி தரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வழக்குகளின் சாதகமான போக்கு காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி தரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5.
அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். கும்பராசி என்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சு பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இன்று இருக்கிறது. பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்கள் சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி தரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் முடிவெடுப்பது அவசியமாகிறது. ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுன்னா மட்டும் வாக்கு கொடுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தீர ஆலோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தில் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் உங்களை போட்டு அழுத்தலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கிறது நல்லது. இன்றைய நாளினை பொறுத்தவரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் தெளிவடையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் அடைவதற்கான சூழல் ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மீண்டும் நாளைய ராசி பலன் நாம சந்திக்கலாம். இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம குமுதம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.